டு க்ரோ இன்னைக்கு பாருங்க நான் ஒரு பேப்பர் கப் வச்சிருக்கேன் கிரீஷ் குட்டி ஸ்ட்ராலாம் வச்சிட்டு இருக்காரு இந்த பேப்பர் கப்பையும் ஸ்ட்ராவையும் வச்சிட்டு குட்டி பசங்க விளையாடுறதுக்கு ஏத்த மாதிரி ஒரு சின்ன டாயை நம்ம செய்ய போறோம் இது செய்யறப்போ நான் கிரீஷ் குட்டிய ரூமுக்கு போக சொல்ல போறேன் சர்ப்ரைஸா செஞ்சு அவர் என்ன ரியாக்ஷன் வருதுன்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ வாங்க இந்த கியூட்டான கிராஃப்ட் வீடியோக்குள்ள போயிட்டு அப்படி செய்யறன்னு பார்த்தறலாம் பாருங்க நான் ஒரு பெப்பர் பிக்கோட தலையும் அதோட கை ரெண்டும் இப்படி வரைஞ்சு வச்சிருக்கேன் இத வந்து நான் இப்படி அவுட்லைன் போட்டுறேன் Black கலர்ல ஃபர்ஸ்ட் பெப்பா பிக்குக்கு அவுட்லைன் போட்டாச்சு அதே மாதிரி மிக்கியோட ஃபேஸும் மிக்கியோட ரெண்டு கையும் இந்த மாதிரி வரைஞ்சு வச்சிருக்கேன் இதுக்கு நம்ம இப்போ கிரேயான்ஸ்ல கலர் அடிக்க போறேன் இப்போ பாருங்க இந்த ரெண்டு பிக்சருக்குமே கலர் அடிச்சு ரெடி ஆயிடுச்சு இப்போ இத நான் கட் பண்ணி எடுக்க போறேன் இப்போ பாருங்க நம்மளோட இந்த பிக்சர் எல்லாத்தையும் கட் பண்ணி இப்படி எடுத்தாச்சு அடுத்து நான் ஒரு பேப்பர் கப் எடுத்துக்கிறேன் இதுல கீழே இப்படி ஒரு ஓட்டை போட்டுறலாம் சென்டர்ல ஒரு ஸ்ட்ரா உள்ள போற அளவுக்கு ஓட்டை போட்டா போதும் ரொம்ப பெருசா வேண்டியது இல்ல பாருங்க இந்த மாதிரி ஒரு ஓட்டை போட்டாச்சு அதே மாதிரி மேலேயும் இந்த சைடுல ஒரு ஓட்டை இதுக்கு இந்த ஓட்டைக்கு ஆப்போசிட்ல இங்கேயும் ஒரு ஓட்டை போட்டுடலாம் இப்ப பாருங்க இந்த கப்ல வந்து பின்னாடி ஒரு ஓட்டை சைடுல ரெண்டு ஓட்டை இந்த மாதிரி போட்டாச்சு அடுத்து நான் மூணு ஸ்ட்ரோ எடுத்துக்கிறேன் இந்த மூணு ஸ்ட்ரோவை இந்த பெண்ட் ஆற இந்த மாதிரி ஸ்ட்ரோ வச்சிருக்கேன் எனக்கு இந்த ஸ்ட்ரோ மூணையும் இந்த மாதிரி சேர்த்து இதுல ஒரு செலோடேப் போட போறோம் பாருங்க இது மூணையும் ஒண்ணா சேர்த்து இந்த மாதிரி செலோடேப்பால நல்லா சுத்தி சீல் பண்ணிடலாம் இப்ப இது மூணத்தையும் இப்படி ஒண்ணா ஆக்கியாச்சு இதுல ஒரு நடுவுல இருக்கிற ஸ்ட்ரா மட்டும் கொஞ்சம் பெருசா இருக்கட்டும் மற்றது ரெண்டையும் நான் இந்த மாதிரி பாதியில அப்படி கட் பண்ணிடுறேன் பாருங்க நடுவுல இருக்கிற ஸ்ட்ரா மட்டும் பெருசா இருக்கு சைடுல இருக்கிற ரெண்டும் சின்னதா இருக்கு இப்போ இத எல்லாத்துக்குள்ளயும் இந்த ஓட்டைக்குள்ள விட்டுறலாம் நடுவுல இருக்கிற பெரிய ஸ்ட்ராவை இந்த சென்டர் ஓட்டையில விட்டுறலாம் சைடுல இருக்கிற ஸ்ட்ராவை இந்த மாதிரி சின்னதா இதுக்குள்ள விட்டுறலாம் இதுல வந்து நம்ம கட் பண்ணி வச்ச இந்த பிக்சர் எல்லாத்தையும் ஒட்ட போறோம் இந்த பிக்சர் ஒட்டுறதுக்கு நான் இன்னைக்கு டபுள் சைட் ஸ்டிக்கி டேப் யூஸ் பண்றேன் ஏன்னா இதுல வந்து ஒட்டுறது கம்மால ஒட்டுறது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இதுல இந்த செல்லோடேப் எல்லாம் ஒட்டி இருக்கு வலுவலுன்னு இருக்கு அதனால கம் ஒட்டாது அதனால இந்த டபுள் சைட் ஸ்டிக்கி டேப் போட்டு ஒட்டிக்க போறோம் பாருங்க இதோட தலைய இதுல வச்சிடலாம் அந்த மாதிரி கைக்கும் இந்த மாதிரி ஒட்டிடலாம் இந்த கையை ஒட்டியாச்சு பாருங்க இது இப்படி இழுக்கிறப்போ இந்த கை ரெண்டும் இப்படி இப்படி மேல மேல போயிட்டு வருது குட்டியா ஒரு டாய் மாதிரி இருக்கு கையாட்டி ஹாய் சொல்லுது அதே மாதிரி பெப்பா பிக்கியும் செஞ்சிட போறேன் இப்ப பாருங்க குட்டீஸ் நம்மளோட இந்த கப் கேம் வந்து ரெடி ஆயிடுச்சு ஈஸியான ஒரு கப் டாய் ரெண்டுமே நம்ம ரெடி பண்ணியாச்சு இப்ப இதை நம்ம கிரீஷ் கிட்ட கொண்டே கொடுக்கலாம் விளையாடுறதுக்கு கிரீஷ் குட்டி சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ்னு கூப்பிட்டதுமே ஓடி வந்துருவியா என்னன்னு பாரு உனக்கு ஒரு குட்டி டாய் செஞ்சிருக்கேன் நான் கப்ல பேப்பர் கப்ல எப்படி இருக்கு நல்லா இருக்கா டிஃபரெண்டா இருக்கு என்ன அது என்னது மிக்கி மவுஸா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உங்க கமெண்ட்ஸ் ரீட் பண்றதுக்காக நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம் அது வரைக்கும் பாய்